வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அதாவது நம்முடைய தாய்மொழியாகிய தமிழை பிழையின்றி எழுத வேண்டும், பிழையின்றி பேச வேண்டும், பிழையின்றி படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எல்லோருக்கும் உண்டு. ஆனாலும் நாம் எழுதும் போதும் பேசும் போதும் படிக்கும் போதும் பலருக்கு பிழைகள் பல ஏற்படுகிறது. அப்படி ஏற்படக்கூடிய பிழைகளிலிருந்து நாம் எப்படி தப்பிப்பது, அதுதான் நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அதாவது 12 வகுப்புல இயல் 3 இனிக்கும் இலக்கணம் என்ற ஒரு பகுதியில பொருள் மயக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகத்துல பொருள் மயக்கம் அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய பக்கம் எண் வந்து 63வது பக்கத்துல பொருள் மயக்கம்ன்ற பகுதியை கொடுத்துருக்காங்க. இந்த பகுதி வந்து நம்முடைய தாய்மொழியாகிய தமிழை எவ்வாறு பிழையின்றி பேசுவது, எவ்வாறு பிழையின்றி எழுதுவது, எவ்வாறு பிழையின்றி படிப்பது என்பதற்கு மிகவும் பயனுள்ள ஒரு பகுதி. அதாவது நம்முடைய மொழியை வந்து சொற்களை வந்து இடைவெளி விட்டு, ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் இடைவெளி விட்டு எழுதுனா அது வேறு ஒரு பொருள் வேறுபாடை கொடுக்குது, சேர்த்து எழுதுனா அது ஒரு பொருளை கொடுக்குது. பொருள் மயக்கம் அப்படிங்கிற தலைப்பு, மயக்கம் என்ற சொல்லுக்கு குழப்பம் என்று பொருள். நம்ம எழுதியிருக்கிற தமிழ் தொடர ஒருத்தர் படிக்கும் போது இதனுடைய பொருள் இதுதானா, இதுதான் அப்படின்னு உறுதியா நினைக்கணும், நம்பணும். அந்த மாதிரி நம்முடைய எழுத்து அமைய வேண்டும். அவ்வாறு இல்லாமல் இவர் எழுதியிருக்கிறது இதுவோ அதுவோ அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து ஏற்படக்கூடாது. அப்படி குழப்பத்தை ஏற்படுத்துவது எதுவென்று சொன்னா, அதனாலதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது சொல்லுக்கு இடையில எங்கெங்கெல்லாம் இடைவெளி விடணுமோ அங்கெல்லாம் இடைவெளி விடணும், எங்கெல்லாம் இடைவெளி விடக்கூடாதோ அங்கெல்லாம் இடைவெளி விடக்கூடாது. இடைவெளி விட வேண்டிய இடத்தில் விடாமல் விடக்கூடிய இடத்தில் விட்டுவிட்டால் பொருள் வந்து மாறுபடும், பொருள் வந்து வேறுபடும். அது மட்டும் இல்லாம வேற எங்க பொருள் வேறுபடும் அப்படின்னா, கார்புள்ளி என்று சொல்லக்கூடிய கமா, கமா எங்க வைக்கணுமோ அங்க வைக்காம வேற எங்கெங்கயோ மாத்தி வச்சோம்னா அதனால பொருள் வந்து வேறுபடும். சரி, பொருள் எங்கெங்கெல்லாம் வேறுபடும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது பாருங்க, வல்லினம். வல்லினம் என்று சொல்லக்கூடிய வல்லின எழுத்துக்கள்னு சொல்லக்கூடிய இக்கு, இச்சு, இத்து, இப்பு, இந்த எழுத்துக்கள் மிக வேண்டிய இடங்கள்ல எங்கெல்லாம் இது வரணுமோ அதை போடணும். அது போடாம வேற ஒரு இடத்துல வரக்கூடாத இடத்துல அது போட்டாலும் பொருள் வந்து மாறுபடும். அதனால அதை வந்து நாம் வந்து கவனமாக பயன்படுத்த வேண்டும். இந்த சொற்களை ஒவ்வொரு சொல்லுக்கு அடுத்தது இன்னொரு சொல்லு அமைச்சா அது தொடர்னு ஆகும், சென்டென்ஸ் ஆகுது. சொல்லுக்கு பக்கத்துல ஒரு சொல்லுக்கு பக்கத்துல இன்னொரு சொல்லு அமைத்துக் கொண்டே போனாலும் அது தொடராகிறது. அப்படி இந்த தொடர் அமைக்கும் போது சொற்களை முறை மாற்றி, எது முன்ன வரணுமோ அது முன்ன வராம, எது பின்ன வரணுமோ அதை முன்னாடி போட்டு, அப்படி சொற்களை முறை மாற்றி அமைப்பதனால் ஒரு சொற்றொடரோட பொருளே மாறுது. நான் ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க. மாணவர்கள் வரிசையில் நின்று அறிவியல் கண்காட்சியை கண்டனர். இதே சென்டென்ஸை கொஞ்சம் மாத்தி போட்டு பாருங்க. அறிவியலை முதல்ல போட்டிருக்கோம், அடுத்தது மாணவர்களை போட்டிருக்கோம். அறிவியல் மாணவர்கள் வரிசையில் நின்று கண்காட்சியை கண்டனர். மாணவர்கள் வரிசையில் நின்று அறிவியல் கண்காட்சியை கண்டனர்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வரிசையில நின்று அறிவியல் கண்காட்சியை போய் பார்த்தான்னு அர்த்தம். அதுவே அறிவியல் மாணவர்கள் வரிசையில் நின்று கண்காட்சியை கண்டனர்னா, அறிவியல் படிக்கிறவங்க மட்டும் வரிசையில நின்று போய் கண்காட்சியை பார்த்தான்னு அர்த்தம். ஆக பொருள் வந்து மாறுபடுகிறது. சொற்களை முறை மாற்றி அமைத்தால், இங்க போட வேண்டிய சொல்ல அங்க போட்டுட்டோம்னா பொருள் வந்து மாறுபடுகிறது. ஆகவே அதனாலேயும் வந்து பொருள் மாறுபாடு, பொருள்ல ஏற்படக்கூடிய குழப்பம் இருக்குது. அது மட்டும் இல்லாம சில சொற்களை வந்து பிரித்தே எழுதக்கூடாது, சேர்த்துதான் எழுதணும். அது என்னென்ன சொற்கள் வாருங்கள் பார்க்கலாம். வாருங்கள் உங்கள் பாடப்பகுதிக்குள் செல்லலாம். பொருள் மயக்கம். மயக்கம் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து குழப்பம் என்று பொருள். பொருள் மயக்கம்னா பொருளில் ஏற்படக்கூடிய குழப்பம். நம்ம தமிழ் மொழியை எழுதும் போதும் படிக்கும் போதும் பேசும் போதும் கடைபிடிக்க வேண்டிய முறைகள் என்ன, இந்த முறைகளெல்லாம் பயன்படுத்தினா நமக்கு வந்து தமிழை வந்து பிழை இல்லாமல் எழுதலாம், அதற்கு என்ன முறைகளை பயன்படுத்த வேண்டும், வாருங்கள் பார்க்கலாம். இடைவெளியும் பொருள் வேறுபாடும். இந்த பாருங்களேன், 5 எழுதும் போது 5 ஸ்பேஸ் இடைவெளி விட்டுட்டோம், மாடி வீடுன்னு எழுதிட்டோம். அடுத்தது பாருங்க, 5 மாடி ஸ்பேஸ் வீடு போட்டிருக்கோம். 5 மாடி வீடுன்னு எழுதும் போது என்ன பொருள் உருவாகுது, 5 மாடி வீடு இருக்குதுன்னு அர்த்தமாகுது.
ஐந்து மாடி வீடு அப்படின்னு எழுதும் போது என்ன பொருளாவது, ஐந்தடுக்கு மாடி கொண்ட ஒரு வீடுன்னு அர்த்தமாகுது. ஆக எங்க இடைவெளி விடுறோமோ அந்த இடைவெளி கேட்டார்போல் பொருள் எப்படி மாறுபடுகிறது என்பதை நாம் வந்து இங்கே உற்று நோக்க வேண்டும். அன்று முதல் பாடம் படித்தான், அன்னையிலிருந்து பாடம் படித்தான் அப்படின்னு அர்த்தமாகுது. அதை இந்த பக்கம் பாருங்க, வலது கை பக்கம், அன்று முதல் பாடம் படித்தான், அன்னைக்கு தான் முதல் பாடம் ஃபஸ்ட்டு லெசனை படித்தான் அப்படின்னு அர்த்தமாகுது. வல்லின மெய்களும் பொருள் வேறுபாடும், வல்லின மெய்கள் வருவதனால் பொருள் எப்படி வேறுபடுகிறது. பிட்டு தின்றான், ஏதோ ஒன்றுத்த பிட்டு தின்றான், பிட்டு தின்றான் புட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, புட்டுன்னு சொல்கிறது நல்ல எழுதும்போது புட்டுன்னு சொல்லக்கூடாது, வழக்கில் நம்ம புட்டுன்னு சொல்கிறோம், எழுதும்போது பிட்டு என்பது தான் சரி. பிட்டு தின்றான், உள்ளக்கருத்து 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 அப்படின்னா உள்ளத்தின் கருத்து, உள்ளக்கருத்துனா அதில் இருக்கக்கூடிய கருத்து. ஆக கார்புள்ளியும் பொருள் மயக்கமும், கார்புள்ளி என்று சொன்னால் கமான்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், இந்த கார்புள்ளினால் எப்படி கமா எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்காமல் வேறு இடத்துல வச்சோம்னா பொருள் எப்படி மாறுபடுகிறது என்பதை நாம் இப்போ பார்க்க போகிறோம். அவள் கமா அக்காள் வீட்டிற்கு சென்றாள். அப்போ என்ன ஆகுது மீனிங்கு, அவள் வந்து அவங்க அக்கா வீட்டுக்கு போகிறான், ஷீலா அவங்க அக்கா வீட்டுக்கு போகிறான், மாலா அவங்க அக்கா வீட்டுக்கு போகிறான். அவள் அக்காள் வீட்டிற்கு சென்றாள், இங்கே பாருங்கள் அக்கால் பக்கத்தில் கமா, அவள் அக்காள் கமா வீட்டிற்கு சென்றாள். அப்போ என்ன மீனிங் ஆகுது, அப்போ என்ன பொருள் ஆகுது, மாலாவோட அக்கா வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு அர்த்தமாகுது. அவள் அக்கால் வீட்டிற்கு சென்றாள், அவள் வந்து அவளோட அக்கா வீட்டுக்கு போகிறான் அப்படின்றது முதல் தொடர் வந்து நமக்கு குறிக்குது. அடுத்த தொடரில் அவளோட அக்கா வந்து வீட்டுக்கு போயிட்டான்றதை குறிக்குது. இடைச்சொல் ஏற்படுத்தும் பொருள் வேறுபாடு, இடைச்சொல்னா என்ன, அதாவது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும், வினைச்சொல்லோடும் பெயர் சொல்லோடும் இந்த இடைச்சொல் வரும், அந்த பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சிறப்பிப்பதற்காக வரும், சிறப்பாக பொருளை உணர்த்துவதற்காக வரக்கூடியது இடைச்சொல். திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார், திருவள்ளுவர் திருக்குறள் இயற்றினார், இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள், திருக்குறளை அப்படின்ட்டு வரக்கூடிய அந்த ஐ தான் இடைச்சொல். திருக்குறள் இயற்றினார்னாலும் அதே மீனிங் தான், ஆனால் திருக்குறளை இயற்றினார்னும் போது அங்கே சிறப்பித்து சொல்லப்படுகிறது. ஆக இங்கே தன்னுன்றது ஒரு இடைச்சொல், பாண்டியன் தன் கவிதையை படித்தான் அப்படிங்கும்போது பாண்டியன் தன், அது பக்கத்தில் ஸ்பேஸ் இடைவெளி, கவிதையை படித்தான். பாண்டியன் வந்து என்ன பண்ணுறான், பாண்டியன் தன் கவிதையை படித்தான், பாண்டியனுடைய கவிதையை படித்தான். அடுத்தது பாருங்கள், பாண்டியன் ஸ்பேஸ் தன் கவிதையை படித்தான், பாண்டியன் வந்து அவனோட கவிதையை படித்தான் அப்படின்னு. சொல் உருபுகள் ஏற்படுத்தும் பொருள் வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீட்டிலிருந்து சென்றான், வீட்டில் இருந்து சென்றான், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் வருது பாருங்கள். வீட்டிலிருந்து சென்றான்னா வீட்டிலேருந்து எங்கேயோ புறப்பட்டான், சேர்த்து எழுதும் போது அப்படி பொருள் ஆகுது. அதுவே வீட்டில் இருந்து சென்றான், வீட்டில் கொஞ்ச நேரம் தங்கி இருந்துட்டு போயிருக்கான் அப்படின்னு ஆகுது, சரியா. அடுத்தது பாருங்கள், சொற்களை மாற்றி எழுதும்போது, முதல்ல சொன்னேன் இல்லையா சொற்களை மாற்றி எழுதும்போது ஏற்படும் பொருட்குழப்பம் அது என்னென்ன அப்படின்னா, ஆண்டுதோறும் மறைந்த நாவலர் நினைவாக கூட்டம் நடைபெறும் அப்படிங்கிற முதல் தொடர் சொல்லுது. இது சரியானு கொஞ்சம் யோசித்து பார்க்குறோம். ஆண்டுதோறும் மறைந்த நாவலர், ஒவ்வொரு வருஷமுமா நாவலர் மறைஞ்சு போவார், அவர் நினைவாக கூட்டம் நடைபெறும், ஆக முதல் தொடர் தப்பு. மறைந்த நாவலர் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும் என்பதே சரி. அதாவது சொற்களை சொற்றொடர்களை சென்டென்ஸை மேக் பண்ணும்போது, சொற்றொடர்களை உருவாக்கும் போது என்ன செய்யணும், சொற்களை முறையாக வரிசைப்படுத்த வேண்டும். சொற்களை மாறி மாறி வரிசைப்படுத்திட்டா அதனுடைய பொருளே தவறாக போய்விடும். ஆண்டுதோறும் மறைந்த நாவலர் நினைவாக கூட்டம் நடைபெறும் அப்படின்னா வருஷம் வருஷம் செத்து போகிற நாவலருக்காக அவருடைய நினைவாக கூட்டம் நடைபெறும்ன்ற மாதிரி அர்த்தமாயிடும். சரி, முக்கியமாக மொழியை பிழையில்லாமல் எழுதுவதற்கு நாம் வந்து நினைவில் கொள்ள வேண்டியது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பிரித்து எழுதாமல் சேர்த்து மட்டுமே எழுத வேண்டியது எதை எதெல்லாம் நம்ம சேர்த்து மட்டும்தான் எழுதணும், பிரித்தே எழுதக்கூடாது அப்படின்னு சொல்கிறது எதை அப்படின்னா, வினைத்தொகை வினைத்தொகை சொற்களை நாம் வந்து சேர்த்து தான் எழுதணும். வளர் பிறை சேர்த்து தான் எழுதணும், விளை நிலம் சேர்த்து தான் எழுதணும், வளர் ஸ்பேஸ் பிறை அப்படி எழுதக்கூடாது.
ஏன்னா வினைத்தொகைன்றது ஒரே சொல்லுதான். வினைத்தொகை சொல்லுன்றது ஒரே சொல்லுதான். தொகை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? மறைந்து வருவது என்று பொருள். வினை மறைந்து வருவது, இதுவரையில் வளர்ந்தது இதுக்கு போது வளர்ந்து கொண்டிருப்பது, இனி வளரப்போவது வளர்வினை அப்படின்னு சொல்கிறோம். ஆக வளர்வினை என்ற வினைத்தொகை சொல் வந்து ஒற்றை சொல், அதை வந்து நம்ம பிரித்து எழுதக்கூடாது, அது வந்து தவறு. அடுத்தது பண்புத்தொகை. பண்புத்தொகை நிறம் அளவு வடிவம் சுவை குணம் என்று சொல்லக்கூடிய 5 பண்புகள் தொக்கி இருப்பது தொகை அப்படின்னு சொல்கிறோம். அந்த பண்புகள் மறைந்து வருவது பண்புத்தொகைன்னு சொல்கிறோம். செங்கடல் செம்மைனா சிவப்புன்னு தெரியும், சிவப்புன்ற நிறப்பண்பு மறைஞ்சு வந்திருக்குது, ஆக செங்கடல்னு சொல்கிறோம். இந்த செங்கடல்ன்றது ஒற்றை சொல். இந்த ஒற்றை சொல்ல வந்து நம்ம வந்து செங்கடல் அப்படின்னு நம்ம பிரித்து எழுதக்கூடாது, தவறு. இடைச்சொல், பேசியபடி பணம் கொடுத்தாம்பா அப்படின்னு சொல்கிறோம். படின்றது இடைச்சொல், பேசிய படி பணம் கொடுத்தானா, படின்றது ஒரு கூலியாக கொடுக்கப்படுவது, ஆக தினப்படி வாரப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பணத்தை கொடுத்தான் அப்படின்ற மாதிரி பொருள் உருவாயிடும். ஆக உடம்படுமெய் எழுத்துக்கள் வந்து இஇ இவ்வு, இதை வந்து பிரித்து நம்ம எழுதவே கூடாது. மணி அடித்து சென்றான், மணி கூட்டல் அடித்து, மணி அடித்துன்ற சொல் உருவாயிருக்கு. இய்யும் ஆவம் சேர்ந்தால் யா உருவாகும். உடம்படுமெய் என்பது எப்படி உருவாகும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்ம வந்து நடத்தியிருக்கோம். அதாவது உயிரும் மெய்யும் தான் சேரும், உடம்பும் உயிரும் தான் சேரும். உடம்பும் சேருமா அப்படின்னா, உயிரும் சேருமா அப்படின்னா சேராது. அந்த உயிரும் சேர்க்கறதுக்கு, ரெண்டு உயிரை சேர்க்கறதுக்கு ஒரு உடம்பு தேவை. அந்த உடம்பாக இருக்கக்கூடிய எழுத்து தான் ரெண்டு எழுத்து. அந்த உடம்பாக வரக்கூடிய இரண்டு உயிர்களை இணைக்கக்கூடிய மெய்களை மெய்யை தான் நம்ம உடம்படு மெய் அப்படின்னு சொல்கிறோம். அந்த உடம்படு மெய் எழுத்துக்கள் எது எது அப்படின்னு பார்த்தா இஇ இவ்வு, இது ரெண்டு தான் உடம்படு மெய் எழுத்துக்கள். ஆக இந்த எழுத்துக்கள் வரக்கூடிய புணர்ந்து வரக்கூடிய சொற்கள் வந்து பிரித்து நம்ம எழுதக்கூடாது. மணி அடித்து சென்றான் எழுதுனாதான் அவன் வந்து ஒரு கோவில் மணியை அடிச்சுட்டு போனான், இல்லை பள்ளி மணியை அடிச்சுட்டு போனான்ற மீனிங் வரும். அதுவே மணி அடித்து சென்றான்னா அவன் யாரையோ அடிச்சுட்டு போயிட்டான்ற மாதிரி பொருளே நமக்கு மாறி போய்விடும். எதை எதையெல்லாம் நம்ம சேர்த்தே எழுதணும், பிரித்து எழுதக்கூடாதுன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பண்மையை உணர்த்தும் கல்விகுதி, அதை வந்து நம்ம பிரித்து எழுதக்கூடாது, சேர்த்தே தான் எழுதணும். ஆடுகள் மேய்ந்தன அதுதான் சரி, ஆடு கல் மேய்ந்தன. குரங்குகள் தாவின அதுதான் சரி, குரங்கு கல் தாவினன தப்பு. இரட்டை கிளவி, கிளவி அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சொல்லுன்னு அர்த்தம். கிளர்ந்து எழுவதனால் அதன் பேர் கிளவி, அது ஒரு காரண பெயர். இரட்டை கிளவி என்பது இரண்டு சொற்களாகத்தான் வரும், இது ஒளியை குறிப்பதாக வரும். தட தடன்னு மயக்கம் வந்துச்சுன்னு தான் சொல்லுவோம் தவிர, தட தட அப்படின்னு மயக்கம் வந்தது அப்படின்னு யாரும் பிரித்து பேசுறதில்லை, பிரித்து எழுதுறதில்லை. ஆக தட தடன்றது சேர்த்து எழுதுவது தான் சரி. சொற்புணர்ச்சியில் நிலைமொழியின் ஈற்றெழுத்து கடைசி எழுத்து, ஈற்றெழுத்துனா கடைசி எழுத்துன்னு அர்த்தம். மெய் எழுத்தாக வந்தா, வருமொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தா அதை வந்து நம்ம சேர்த்து தான் எழுதணும். இதுக்கு நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு எழுதியிருக்கேன். தமிழ் கூட்டல் என்றும் சின்ன கிளாஸில் சிறு வகுப்பில் படிக்கும் போது நாம் வந்து சேர்த்து எழுது பிரித்து எழுது படிச்சிருப்போம். இந்த சேர்த்து எழுது தான் புணர்ச்சின்னு சொல்கிறோம். சேர்தல், புணர்தல் என்ற சொல்லுக்கு சேர்தல் என்று பொருள். தமிழ் கூட்டல் என்றும் அப்படின்னு நம்ம படிக்கும்போது, தமிழ் அப்படிங்கிறது நிலைமொழி, நிலை மொழினா சொல்லுன்னு அர்த்தம், நிலையாக இருக்கிற சொல். ப்ளஸ் அது கூட வந்து சேர்கிற சொல் வந்து என்றும் அப்படிங்கிற சொல் வந்து சேருது. ஆக நிலைமொழி, நிலைமொழியில் ஈற்றெழுத்து அப்படின்னா கடைசி எழுத்து தமிழ், அந்த இழ் அப்படிங்கிறது மெய்யெழுத்து. அடுத்தது வருமொழியில் முதல் எழுத்து என்றும் ஏ, அது வந்து உயிரெழுத்து. இது ரெண்டும் சேர்ந்தால் என்ன வரும்? தமிழ் என்றும்னு வரும். ஆக தமிழ் என்றும் தான் எழுதணுமே தவிர அதை தமிழ் என்றும் அப்படின்னு பிரித்து எழுதக்கூடாது, ஆக சேர்த்து எழுதுவதுதான் சரி. உரிச்சொற்கள் மாதவ நனி கடி சால உரு, இதெல்லாம் உரிச்சொற்கள்னு சொல்லுவாங்க. உரிச்சொற்கள்னால் சூப்பர்லெட்டிவாக சொல்கிறது, அதாவது நன்றுனா குட்டுன்னு அர்த்தம், நனி நன்றுனா வெரி குட்டுன்னு அர்த்தம். ஆக நனி நன்று என்ற சொல்ல சேர்த்து தான் எழுதணும். நனி ஸ்பேஸ் நன்று அப்படின்னு நனிக்கு பக்கத்தில் ஒரு இடைவெளி விட்டு நன்று அப்படின்னு எழுதுனா அது தவறாக போய்விடும். உம்மைத்தொகை, உம்மைத்தொகைனா உம்முன்னு வர வேண்டியது மறைஞ்சு வந்திருக்கு. உற்றாரும் உறவினரும் வர வேண்டியது உற்றார் உறவினர் அப்படின்னு வந்திருக்கு. அந்த உற்றார் உறவினர்ன்ற சொல்ல வந்து சேர்த்து தான் எழுதணும். உற்றார் உறவினர் அப்படின்னு தான் சேர்த்து எழுதணும். உற்றார் உறவினர்னு எழுதுறது தப்பு.
நேரிணை எதிரிணை சொற்கள், நேரிணை சொற்கள் எதிரிணை சொற்கள்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சீரும் சிறப்பும் இது ரெண்டுமே ஒரே மாதிரி சொற்கள் தான், சீரும் சிறப்பும். அதை வந்து நேரிணைன்னு சொல்கிறோம், நேருக்கு நேரான சொற்கள், நேருக்கு இணையான சொற்கள், சீருக்கு இணையானது சிறப்பு. அடுத்தது எதிரிணை சொற்கள், மேடுக்கு எதிர்ச்சொல்னது பள்ளம், மேடும் பள்ளமும் அதை மேடு பள்ளம்னு தான் எழுதணும். சீரும் சிறப்புன்றதை சேர்த்து தான் எழுதணும். சீரும் கேப் சிறப்பும், சீரும் ஸ்பேஸ் சிறப்பும், சீரும் இடைவெளி சிறப்பும் தப்பு, மேடு ஸ்பேஸ் மேடு இடைவெளி பள்ளம் தப்பு, ஆக தவறு. ஆக சீரும் சிறப்பும் மேடும் பள்ளம் இது போன்ற நேரிணை சொற்கள் எதிரிணை சொற்களில் இடைவெளியை நாம் விடக்கூடாது, சேர்த்து தான் எழுதணும். அதாவது சொற்களை வந்து பிழை இல்லாமல் எழுத கற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, சொற்களால் உருவாக்கப்படுவது சொற்றொடர் என்று சொல்லக்கூடிய சென்டென்ஸ், அது வந்து பிழை இல்லாமல் எழுதணும்னா நம்ம என்னென்ன முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திணை பால் எண் இடம் காலம் இது போன்ற பிழைகள் இல்லாமல் அதை எழுதணும். கோவலன் மதுரைக்கு சென்றது அப்படிங்கிறது சரியா, கோவலன் மதுரைக்கு சென்றான்றது சரியா, ஆக அங்கே வந்து திணை வழு தப்பு ஏற்பட்டிருக்கு, குற்றம் ஏற்பட்டிருக்கிறது, பிழை ஏற்பட்டிருக்கிறது. பறவைகள் நெல்மணிகளை தின்றது என்பது சரியா, பறவைகள் நெல்மணிகளை தின்றன என்று என்பது சரியா, பறவைகள்னும் போது ப்ளூரல் நிறைய பறவைங்க, அப்போ தின்றனன் தான் சரி, தின்றதுன்றது ஒரு ஒற்றை பறவையாக இருந்தால் சொல்லலாம். ஆக திணைவழு பால்வழு எண்வழு இடவழு காலவழு இந்த மாதிரி பிழைகள் இல்லாமல் ஒரு சொற்றொடரை அமைக்க வேண்டும். திணைனா என்னன்னு உங்களுக்கு தெரியும், உயர்திணை அக்ரிணைன்னு சொல்லுவோம். பால்னா என்னன்னு தெரியும், ஆண்பால் ஆணை குறிப்பது, ஆண்பால் பெண்ணை குறிப்பது, பெண்பால் பலரை குறிப்பது பலர்பால், இது மூன்றும் உயர்திணைக்கு உரியது. நமக்கு வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றன் பால் விலங்கினத்திற்கு அக்ரிணைக்கு உரியது, ஒன்றன் பால் பலவின் பால் என்று சொல்வோம். ஆக எண் என்று சொன்னால் ஒருமை பன்மையை குறிக்கும், இடம் என்று சொன்னால் தன்னை பற்றி சொல்வது தன்மை, எனக்கு முன்னால் இருப்பவரை பற்றி சொல்வது முன்னிலை, வேறொரு யாரோ ஒருத்தர் படர்க்கை அடுத்தவரை பற்றி சொல்வது படர்க்கை, தன்மை தன்னை தன்னை பற்றி சொல்வது தன்மை ஐ சிங்குலர் ஐ ப்ளூரல் வி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். அதுபோல தான் ஆக காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று சொல்லக்கூடியது. அடுத்தது பாருங்கள், அல்லன் அப்படின்னா இல்லை இல்லை அவன் இல்லை, அவன் அல்லன் அவள் அல்லல் அவர் அல்லர், பூனை அன்று பூனைகள் அல்ல அல்ல அப்படின்னு வருது பாருங்க, அக்ரிணைக்கு அல்லன்னு வருது. அன்றுன்றது ஒரு பூனைன போது அந்த ஒரு பூனை அன்று அந்த பூனை அன்று அப்படின்னு சொல்லக்கூடியது, பூனைகள் ப்ளூரல் வரும்போது அல்லன்னு வரும். அடுத்தது வேற்றுமை உருபு, இந்த வேற்றுமை உருபில் அதுன்னு ஒரு வேற்றுமை உருபு இருக்குது, ஐயால் கூ இன் அதுகன் முதல் வேற்றுமை உருபு உருபு கிடையாது, முதல் வேற்றுமைக்கு உருபு கிடையாது, அது வந்து அதே போல் அது என்று ஒரு வேற்றுமை உருபு, நம்முடைய வேற்றுமை உருபு ஐயால் க இன் அது கண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேற்றுமை உறுப்பில் ஆறாம் வேற்றுமை உறுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த அது இருக்கு இல்லையா, அந்த அதுக்கு வந்து அந்த வேற்றுமை உறுப்பு அது என்பது வந்து அக்ரிணைக்கு உரியது, உயர்திணைக்கு உரியது அன்று. ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, எனது வீடு எனது தோட்டம் அப்படின்னு சொல்கிறது சரி, எனது மகளுக்கு திருமணம் எனது மகனுக்கு திருமணம் அப்படின்னு சொல்கிறது தப்பு. ஏன்னா மகன் மகள் எல்லாம் உயிருள்ள பொருட்கள், உயிருள்ளவர்கள், அதனால் அவர்களுக்கு வந்து என் மகன் அந்த அதுன்ற அந்த வேற்றுமை உறுப்பை நம்ம பயன்படுத்தக்கூடாது. பொதுவாக இந்த பிழை வந்து எங்கே இருக்கும்னா திருமண பத்திரிகையில் இருக்கும், எனது மகளுக்கு திருமணம்னு சொல்லியிருப்பாங்க, ஆக அது தவறு. என் மகனுக்கு திருமணம் என் மகளுக்கு திருமணம் அப்படின்னு சொல்வது தான் சரி. பொதுவான பிழைகள் நம்ம எழுதும் போது இருக்கக்கூடிய பொதுவான பிழைகள் என்னென்ன ஏற்படும் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் என்னென்னா, சுடுதண்ணின்னு சொல்லுவாங்க, சுடுதண்ணி எடுத்துகிட்டு வா சுடுதண்ணீர் கொண்டு வந்தான்னு எழுதுவாங்க, ஆக சுடுதண்ணீர் என்பது தவறு. தண் என்ற சொல்லுக்கு குளிர்ச்சி என்று பொருள், தண்ணீர் என்றால் குளிர்ந்த நீர் என்று பொருள். ஆக நீங்கள் சுடுதண்ணின்னு எழுதினீங்கன்னா சூடான குளிர்ந்த தண்ணின்னு அர்த்தமாகும். இது சரி எங்கன்னா சரியாக இருக்கா பாருங்கள், சென்ட்ரில் நடுவில் ஒருத்தன் வந்தான் நம்ம இங்கிலீஷில் பேசுவோமே, அதே மாதிரி நம்ம பல நேரங்களில் சொல்கிறது உண்டு, அங்கே ஒருத்தன் தனியாக இருந்தான்னு சொல்லுவோம், ஒருத்தன் தனியாக இல்லாமல் கும்பலாக இருப்பான் இருக்க மாட்டான். ஆக சுடுதண்ணீர் என்று எழுதுவது தவறு, சுடுநீர் என்று எழுதுவது தான் சரி. முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வினைத்தொகை, இந்த வினைத்தொகையில் சொல்லுக்கு இடையில் வந்து வல்லினம் வந்து மிகாது, திருவளர் செல்வன் திருநிறை செல்வன் இப்படி தான் எழுதணும். இந்த பிழையை நம்ம வந்து வழக்கத்தில் உலக வழக்கத்தில் எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, திருமண பத்திரிகையை எழுதும்போது திருமண பத்திரிகையிலலாம் திருவளர் செல்வன் இச்சு போட்டிருப்பாங்க, திருநிறை செல்வி இச்சு போட்டிருப்பாங்க, சில பத்திரிகைகளில் எல்லாரும் சொல்கிற சொல்லலை,
சில பத்திரிகைகளில் இந்த தவறு வந்து வந்திருக்கும். அது வராமல் இனி நாம் தவிர்க்கணும். உங்கள் வீட்டில் ஏதாவது திருமணம் நடந்தால் நீங்கள் சொல்லணும், திருவளர் செல்வன், திருவளர் செல்வன் தான் சொல்லணும், திருநிறை செல்வன் தான் சொல்லணும். ஏன்னா வினைத்தொகைக்கு வல்லினம் வந்து மிகக்கூடாது. வல்லின எழுத்துக்கள் இக்கிச்சி திப்பி என்று சொல்லக்கூடிய வல்லின எழுத்துக்கள் வினைத்தொகைக்கு நடுவில் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் எடுத்து சொல்லணும். பிழை தவிர்ப்பதற்கான சில குறிப்புகள் என்னென்ன அப்படின்னா, ஒருத்தர் சொல்லும்போது அதை கேட்டு எழுதுறது பிழை தவிர்ப்பதற்கான சில நல்ல ஒரு குறிப்பு, ஒரு டிப்ஸு. அடுத்தது சொல்லுக்கான பொருளை, எல்லா சொல்லுக்கும் மீனிங் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சொல்லுக்கெல்லாம் பொருளை வந்து நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, எந்த மொழியாக இருந்தாலும் சரி, ஒரு மொழியை முறையாக கற்க வேண்டும், ஆழமாக கற்க வேண்டும் என்றால் அந்த மொழியில் இருக்கக்கூடிய சொல்லுக்கான பொருளை எல்லாம் நாம் தெரிந்து வைத்து கொண்டிருந்தால் எந்த இடத்தில் எந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவு நமக்கு தானாக அந்த மொழி நமக்கு உணர்த்தும். மரபு சொற்களை கற்க வேண்டும். அதாவது யானை, அதனுடைய இளமை பெயர் யானை குட்டின்னு சொல்லுவோம் நம்ம, அது தப்பு, யானை கன்று. இதுபோல் மரபு சொற்கள் என்று நிறைய இருக்கிறது. எதை எதை எப்படி எப்படியெல்லாம் சொல்லணும்னு இருக்குது, அதை எதை எதை எப்படி எப்படியெல்லாம் எழுத வேண்டும் என்று இருக்கிறது, அந்த மரபு சொற்களை முறையாக பயன்படுத்தி எழுத வேண்டும். இலக்கண விதிகளை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த திருவளர் செல்வன் வினைத்தொகையில் வந்து வல்லினை எடுத்து மிகாதுன்னு சொல்லி, அதுபோல் பல இலக்கண விதிகள் நம்முடைய தமிழ் மொழியில் இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம ஒன்று சொன்னோம், அதுபோல் வல்லின மெய்கள் எங்கெங்கே வந்ததுன்னா என்ன ஆகும், வரலனா பொருள் எப்படி வரும்னு நம்ம சொல்கிறோம். இது போன்ற இலக்கண விதிகளை வந்து நம்ம வந்து நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எழுதியதை மீண்டும் மீண்டும் படித்து பிழை இருப்பின் திருத்த வேண்டும். இப்போது லாக்டவுனில் சும்மா தான் வீட்டில் கிடக்குறீங்க, இந்த நேரத்துலலாம் நீங்கள் வந்து படித்ததை எழுதி பார்த்துட்டு பிழையை வந்து திருத்தலாம். உங்கள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய சொல்லுக்கு உங்களுக்கு மீனிங் தெரியலனா ஒரு அகராதி வாங்கி வைத்து அதற்கான பொருளை தேடி பொருளை உணர்ந்து அந்த சொல்லை நாம் வந்து கற்கலாம். இப்படி எத்தனையோ நாம் வந்து செய்யலாம். சரி, அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.